So, welcome and welcome to the video. Now, Ninga Pathikittu Tamil FC. I am so excited. 6th year anniversary celebration campaign deep dive video channel subscribe bell. So, first up Germany great captains players Romani சொல்லப்பட்ட ஒரு உண்மைதான். சோ ரொமனி வந்துட்டாரு மக்களே. சோ அத தொடர்ந்து ஒரு ஸ்பெஷலான கேம்பெயின் பாத்தீங்க அப்படினா இப்போ ரன் பண்ணிருக்காங்க. சோ 6th இயர் anniversary celebration-ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 coins login bonus நான் சொன்ன எக்ஸாக்ட் அதே வேல்யூவோட வந்திருக்கு. நான் 300 coins something வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிருந்தேன். சோ அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. 3 weeks-க்கு பாத்தீங்கன்னா login மூலமா பாத்தீங்கன்னா 300 claim பண்ற மாதிரி இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா player of the week x3 ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து 3 வீக்குக்கான player of the week சேர்த்து சொல்லிருக்காங்களா இல்ல ஒரே வீக்ல மூணா தராங்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் தான். சோ அத வந்து நம்ம வந்து உள்ள கேம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜிபிஸ் அதுக்கு அப்புறம் கேம்பெயின் ஆப்ஜெக்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 120 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ கேம்பெயின் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ வந்து 1 பில்லியன் கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 120 காயின் வந்துட்டு உங்களால எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸ்பி பாயிண்ட்ஸா இருக்கட்டும் அப்புறம் ஜிபிஆர் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தராங்க. சோ இங்க கீழ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எபிக் 2 வந்துட்டு தரதா சொல்லிருக்காங்க. சோ எபிக் சான்ஸ் டீல் பாத்தீங்கன்னா பியூர்லி எபிக் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் டீலா இல்ல இப்போ மத்தாயஸ் வந்துருக்கு பாத்தீங்களா அதுக்கான 2 சான்ஸ் டீலா அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கிளியரா தெரியல பட் வரும். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஷோ டைம் இன்னைக்கு வருது அப்படின்னா ஷோ டைம்க்கான ஒரு சேஞ்சிங் பாஸ்க்கான அந்த ஒரு சான்ஸ் டீல் கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டைமில் வந்து நெய்மார் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்திருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசிடர் பேக்கில் இருக்கக்கூடிய புருனோ பெர்னாண்டஸ்க்கு நேஷனல் கார்டை பேஸ் பண்ணி ஒரு கார்டு கொடுக்க போகிறாங்க மக்களே. ஸோ நேஷனல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புருனோ பெர்னாண்டஸ் வந்துட்டு வேர்ல்டு கப்பில் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ அதை பற்றின ஒரு கார்டு அப்படின்றதுனால கண்டிப்பாக இது ஒரு கிரியேட்டிவ் பிளே மேக்கர் அந்த மாதிரி கார்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ப்ரீமியம் பேக்ஸ் அதாவது நேப்லி பேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்பெயினில் போட்டிருக்காங்க. ஸோ லாகின் போனஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டட் கார்டு அப்புறமா சேலஞ்ச் வீட்லேருந்து 2. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 நேப்லி பிளேஸ் உங்களால் சைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா வசிமீன் கவசேலியெல்லாம் கிடச்சிட்டாங்கன்னா வேறு லெவல் கார்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அப்டேட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு வெப்சைட்டில் காலையிலலாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் அதனால் ரொம்ப சொதப்பிட்டாங்களோ ஏன்னா ஈ ஃபுட்பால் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிராஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ பிராஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான பேக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா ஒரு எபிக் எதிர்பார்த்தேன். ஏன்னா எபிக்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிளே ஸ்டைல் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90+ல இருக்கும். பட் இங்கே வந்து 90+ல போகாமல் ஒரு கம்மியான பிளே ஸ்டைலில் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வேறு பிளே ஸ்டைலுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒஸ்டோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் ரொம்ப டிசப்பாயின்டாக தான் இருந்தோம். பட் இந்த கேம்பெயினை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே வந்துட்டு ஈ ஃபுட்பால் மாஸ் காட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒர்த்தான ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சும்மா டம்மி ஈவெண்ட் பாவா டம்மி பாவா அப்படின்றீங்களா? மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அசத்தலான வீடியோவில் உங்களை சந்திக்கிட்டா தெரியும். டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே மக்களே, பாய்.